நான் தான் ரம்யா. நான் தான் உங்களுக்கு டென்த் சயின்ஸ் ஹேண்டில் பண்ண போறேன். டென்த் அறிவியல் எடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு தான் நம்மளுடைய முதல் வகுப்பு. ஸோ இந்த முதல் வகுப்பு இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது இந்த மாதிரி ஒரு இது தந்ததுக்கு ஓப்பன் மென்டார் குழுவுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லிக்குவோம். மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு விருப்பப்படுறோம். எல்லாருமே இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த சமச்சீர் கல்வி பயிற எல்லா பிள்ளைங்களும் இதில் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுன்றது எங்களோட ஆசை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட யாராவது இந்த மாதிரி டியூஷன் வந்து படிக்க முடியாமல் போய் காசு கொடுத்து படிக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள், இதை வந்து அவங்களையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்னன்னா அக்கோஸ்டிக்ஸ். ஓகேவா? டென்த் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 59, தமிழ் மீடியம் 60. ஓகேவா? 60, பேஜ் நம்பர் 60 இருக்க அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம். ஒலி இயல். ஓகேவா? என்னன்னா ஒலி இயல் அப்படிங்கிற பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே புக்கை வந்து கையில் வச்சுக்கோங்க, நோட்ஸும் சைட் பை சைடு எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் இந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா கிளாஸ்க்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அக்வாஸ்டிக்ஸ். ஓகேவா? லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஒலியியல் அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா சவுண்ட். ஓகேவா? நம்ம சவுண்ட் அப்படின்றது தான் என்னன்னு சொல்றாங்க அக்வாஸ்டிக்ஸ். ஓகேவா? நம்ம ஆடிட்டோரியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து அக்வாஸ்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா உண்மையான மீனிங் என்னன்னா சவுண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ இந்த பாடத்துல நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்புகள் ஓகேவா என்னென்னதுன்னா இந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? அப்புறம் எப்படி இது மற்றவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுது, ஓகேவா? மற்றவங்கள எப்படி போய் அது வந்து சேருது, அப்புறம் இது என்னென்னலாம் எஃபெக்ட், என்னென்னலாம் இது வந்து பாதைகள் இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது, இந்த சவுண்ட்னால என்னென்ன எஃபெக்ட்லாம் நடக்குது, அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த சவுண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்புது, மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிற முக்கியமான டாபிக். ஓகேவா? ஓகே, சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக புரியுது. ஓகேங்களா? எல்லாருக்கும் இது தெரியும் நினைக்கிறேன். மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது, அதனால என்ன ஆகுது, அதுல இருக்க அந்த பருப்பு எல்லாம் என்ன ஆகுதுன்னா இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல நகருது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, என்ன ஆகுதுன்னா இந்த மொபைலில் நான் ஒரு சவுண்ட் மட்டும் ப்ளே பண்ணிட்டு அது பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இந்த பருப்புகள் எல்லாமே வந்து மூவ் ஆகுது, முப்பது இந்த பருப்புகள் இந்த பக்கம் இந்த பக்கம் நகருது. ஸோ என்னன்னா இந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா வைப்ரேட், எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வைப்ரேஷன் மூலியமாக தான் வந்து என்ன பண்ணுது இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ சவுண்ட் அப்படின்னா என்னன்னா வைப்ரேஷன், ஒலினா என்னது அதிர்வு, ஒலினா என்னது அதிர்வு. ஓகேவா?
எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒண்ணு கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வந்து இப்ப வந்து வீட்டுல வந்து மணி இருக்கு, சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவோம், பெல் அடிப்போம், ஓகேவா? அது நம்ம காதுக்கு வந்து சேருது. எப்படி அது வந்து நம்ம காதுக்கு வந்து சேருது அப்படின்னா, ஒரு அலை மூலமா தான் நமக்கு வந்து சேரும். இப்ப நான் இங்க வந்து இங்க இருக்கேன், என் எதிர்க்க யாரோ ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது அவங்களுக்கு போய் கேட்கறது எப்படி கேட்கணும்னா, இந்த மாதிரி வளைவு வளைவாதான் போய் அவங்களோட காதுக்கு அது வந்து எட்டும். இதைதான் வந்து என்னன்னு சொல்வாங்கன்னா சவுண்ட் வேவ், ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ இந்த வைப்ரேஷன் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த சவுண்ட் வந்து கேக்குது, ஓகேவா? சோ இதுதான் நம்ம இப்ப வந்து இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு வைப்ரேட்டிங் பாடியால மட்டும்தான் இந்த சவுண்ட் வேவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப நான் வச்ச இந்த மொபைல்ல வந்து என்ன பண்ணேன், சாங் வந்து நான் பிளே பண்ணேன், ஸோ அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இதோட வைப்ரேட்டிங் பாடி எது, மொபைல் தான் வைப்ரேட்டிங் பாடி. இது மூலியமா வந்து தான் வைப்ரேஷன் கிரியேட் ஆகி சவுண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, நமக்கு வந்து கேட்டுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆகும். இப்போ நான் வந்து இப்ப பிளே பண்ணேன், கண்டிப்பா உங்களுக்கும் அந்த காதுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து கண்டிப்பா கேட்டிருந்திருக்கும். சோ இது வந்து எப்படி நமக்கு டிராவல் ஆகி வருது? இப்ப நான் இங்க பேசுறேன், பக்கத்துல இருக்கிற பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் அது வந்து கேட்கும். சோ எப்படி இது வந்து கேக்குது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ எது மூலியமா இந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆகுதுன்னா, ஊடகங்கள், ஓகேவா? மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எது வந்து மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன், அதாவது சவுண்ட் டிராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மூணு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது, சாலிட், லிக்விட், கேஸ். என்னென்ன ஊடகங்கள்? திட, திரவ, வாயு. இந்த ஊடகங்கள் மூலயமா மட்டும்தான் இந்த சவுண்ட் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகி இன்னொருத்தர் காதுக்கு வந்து கேட்கும். இந்த ஊடகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது இந்த திட பொருட்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சாலிட். சாலிட்னா எப்படி இருக்கும்னா, இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டு அப்படின்வாங்க, ஓகேவா? நெருக்கமா இருக்கும். இந்த திடவத்துல இந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எப்படி இருக்கும், டைட்டா பேக் ஆயிருக்கும். திரவத்துல வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் லூஸா பேக் ஆயிருக்கும், ஓகேவா? வாயு கேஸ்ல வந்து வந்து வெரி லூஸ்லி பேக்டு, ஓகேவா? ரொம்ப வந்து தூர தூர தூரமா தான் இருக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ், ஓகேவா? இந்த மாலிகுல்ஸ், ஓகேவா? சோ இந்த திட, ஓகேவா, இந்த திட பொருள்ல சோ என்ன ஆகும்னா, இந்த சவுண்ட் வந்து கேட்டுச்சுன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஒண்ணு மூவ் ஆகி நம்ம காதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா கேட்கும், ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். சோ இது என்னன்னா ஒரு பாக்ஸ், இது வந்து சாலிட் பாக்ஸ் அப்படின்னா, கரெக்டா? சோ இது வந்து சாலிட். சோ இது உள்ள ஒரு நான் ஒரு காயின் போட்டிருக்கேன். சோ இதை நான் வந்து மூவ் பண்ணும் போது சவுண்ட் என்ன பண்ணுது, எனக்கு கேட்குது, ஓகேவா? சோ இந்த மூவ் பண்ணும் போது என்ன ஆகுது, எனக்கு சவுண்ட் வந்து கேக்குது. சோ இதுதான் வந்து சாலிடுக்கான எக்ஸாம்பிள். சோ சாலிட்ல இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, வந்து நம்ம காதுக்கு வந்து கேக்குது ஈஸியா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சப்போஸ் என் வீட்டு வெளியில யாரோ ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெல் அடிக்கும் போது நான் வீட்டு உள்ள இருக்கிறேன், எனக்கு வந்து அந்த சவுண்ட் கேக்குது, ஓகேங்களா? யாரோ வந்து தட்டுறாங்க, பெல் அடிக்கிறத விட நம்ம யாரோ வந்து கதவை வந்து தட்டுறாங்கன்னு நாக் பண்றாங்க. சோ எனக்கு வந்து அது கேக்குது. எப்படி கேக்குது, ஏன்னா நடுவுல வந்து வால் இருக்கு, டோர் இருக்கு, அது வந்து என்னது, சாலிட். சோ அந்த பக்கம் தட்டுற சவுண்ட் வந்து எனக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எனக்கு கேக்குது. சோ இதுல அந்த எக்ஸாம்பிள் ஃபார் the sound travels through solid, ஓகேவா? இந்த சவுண்ட் வந்து, இந்த ஒளி வந்து சாலிட் மூலயமா, திடப்பொருள் மூலயமா டிராவல் ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்த லிக்விட் மூலயமாவும் என்ன பண்ணும், இந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆகும், ஓகேவா? சோ லிக்விட், நான் சப்போஸ் வந்து ஒரு ஒரு ஸ்விம்மிங் இல்லைன்னா வந்து இந்த கடலுக்குள்ள போய் நீச்சல் அடிக்கணும் வைங்க, இந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் அடிக்கணும் வைங்க, வெளியே நான் போனை வச்சுட்டு போறேன், அங்க அடிக்கிற ரிங் வந்து எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், தண்ணிக்குள்ள ஓரளவுக்கு அது கேட்கும், கண்டிப்பா கேட்கும் இல்லையா? சோ வாட்டர்லயும் என்ன பண்ணும், இந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆகும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒண்ணு பின்ன ஒண்ணு மூவ் ஆகி என்ன பண்ணும், நம்ம அந்த சவுண்ட் வந்து நம்ம காது கேட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? சோ வாயு, காற்று, ஓகேவா? அதோ நான் இப்ப வந்து உட்காந்து நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என் பக்கத்துல யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நான் பேசுறது அவங்க காதுக்கு போய் எட்டுதுன்னா, இந்த காத்து மூலயமா தான் போயிட்டு அவங்க காதுக்கு போய் அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணுன்னா கேக்குது. சோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சவுண்ட் டிராவல்ஸ் த்ரூ கேஸ், ஓகேவா? சோ இதுதான் மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன், அதாவது ஊடகங்கள் வழியாக இந்த ஒளிகள் வந்து என்ன பண்ணும், டிராவல் பண்ணும். ஓகே, நீங்க கேட்கலாம், இப்போ வெறும் இந்த ஊடகங்கள்லாம் இல்லைன்னா என்ன மேம் ஆகும், கண்டிப்பா வந்து சவுண்ட் வந்து கேட்காது, ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்பேஸ், ஸ்பேஸ்ல வந்து
எந்த வாயும் இருக்காது, எதுவுமே இருக்காது, கிடையாது, கரெக்டா? சோ நம்ம வந்து அங்க பேசும்போது என்னன்னா யாரோட காதுக்கும் கேட்காது, ஏன்னா அங்க வந்து பார்ட்டிகல்ஸே கிடையாது, ஒரு மேட்டருமே கிடையாது, நோ மேட்டர் இல்லை. சோ அங்க பார்ட்டிகல்ஸ் இல்லாததுனால என்ன ஆகாதுன்னா, நம்ம பேசும்போது அந்த சவுண்ட் வந்து மத்தவங்களை போய் ரீச் ஆகாது, ஓகேவா? இந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கேட்கும், ஓகேவா? சோ இதுதான் மெயின் சவுண்ட்னா என்னன்னா வைப்ரேஷன், ஓகேவா? இந்த சவுண்ட் அப்படிங்கிறது வைப்ரேஷனுங்கிறது எந்த மாதிரி வேவ் அலைகள் மூலமா வரும்னா, இந்த சவுண்ட் வேவ் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும், ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? எதெல்லாம் வந்து இந்த சவுண்ட் வந்து கேட்கறதுக்கு, ஓகேவா? இது நம்ம வந்து கொரியர் பாய் மாதிரி சொல்லலாம், ஓகேவா? நம்ம ஆர்டர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சாலிட் லிக்விட் கேஸ்லாம் என்ன பண்ணுது, நமக்கு நம்ம பேசுற சவுண்டை கொரியர் பண்ணுது மற்றவங்களுக்கு, ஓகேவா? ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் இதுதான் வந்து மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன், ஊடகங்கள், திட, திரவ, வாயு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், திட வாயுக்கு, திட பொருளுக்கு கட்டை, திரவத்துக்கு தண்ணீர், வாயுக்கு காற்று, ஓகே? இதெல்லாம் வந்து மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் இந்த ஊடகங்கள். ஸோ இப்போ சவுண்ட் வேவ்ஸ பத்தி தான் நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா? இந்த சவுண்ட் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி மற்றவங்கள போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ்லயே நிறைய இருக்கு. எப்படின்னா நேர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெட் அலைகள் அப்படின்னு என்னதுன்னா நெட் அலைகள், ஓகே? இதுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, இதுதான் வந்து வீடியோட சவுண்ட் கேக்குதா? ஓகே, இதுதான் வந்து சவுண்ட், சவுண்ட் எனர்ஜி எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறாங்க, எப்படி சவுண்ட் எனர்ஜி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா சவுண்ட் எனர்ஜி எப்படி டிராவல் ஆகுது, இன் எ ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒளி அலைகள் மூலமா தான் இது வந்து நமக்கு வந்து சவுண்ட் கேக்கும். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ண போறாருன்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் என்ன பண்றாங்க, இழுக்கிறாங்க. ஜஸ்ட் என்ன பண்றாருன்னா அந்த அத வந்து ஸ்ப்ரிங்கே வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க. சோ மூமெண்ட் கொடுக்கும் போது எப்படி ஆகுது, இப்படி மூவ் ஆகுது இல்லையா, இதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்வாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ், ஓகேவா? நடுவில் இப்படி இப்படி தெரியுது இல்லையா, அதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது, வேவ் மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஏர் இல்லையா, இங்கே வந்து கண்டிப்பாக பார்ட்டிகல்ஸ் வந்து மாலிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூவ் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஜஸ்ட் அழுத்துறாங்க. இது நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கும் போது
இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நெருக்கமா போகும். ஓகேவா? சோ அதை மட்டும் பாருங்க. இதெல்லாம் தான் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறது, எப்படி மூவ் ஆகி நமக்கு சவுண்ட் கேக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சாலிட் சாலிட் மூலியமா என்ன பண்ணும், நமக்கு வந்து சவுண்டு கேட்கும். லிக்விட் மூலியமா சவுண்டு கேட்கறது. அண்ட் தென் எலக்ட்ரிக் பெல், ஏர் ஏர் மூலியமா நமக்கு, வாயு மூலியமா நமக்கு வந்து சவுண்டு கேட்கறது. சாலிட்ல எப்படி இருக்கும் பார்ட்டிகல்ஸ், எப்படி இருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும், ரொம்ப நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்ப இந்த சவுண்ட் வந்து நம்ம பிளே பண்ணும் போது என்ன ஆகும்னா, சாலிட்ல குயிக்கா வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஏன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து கிட்ட 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 இருக்கிறதுனால இந்த சவுண்ட் வந்து ஈஸியா சீக்கிரமா டிராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிக்விட். இந்த லிக்விட்ல பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப் விட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்து கேப் விட்டுதான் இருக்கும், லூஸ்லி பேக்கடு இல்லையா. ஸோ இது டிராவல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து வந்து கேஸ், கேஸ்ல வந்து ரொம்ப லூஸா இருக்கும் பார்ட்டிகல்ஸ் வந்து. ஸோ அப்போ போய் இந்த சவுண்ட் வேவ் ரீச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க, இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க இல்லையா. இததான் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேவ்ஸ் ரெண்டுத்துக்கும் இடையில வர்ற டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ். இதை நீங்க பார்க்கும் போதே தெரியும் என்னங்கிறது, எக்கோ. நம்ம பேசும் போது திரும்பி வந்து எக்கோ வரும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, நம்ம பேசுற சவுண்ட் திரும்பி நமக்கே கேக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகும், சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இததான் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, டெப்த் ஆஃப் த சீ தெரியறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, டெப்த் ஆஃப் த சீ தெரியறதுக்காக இத வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன், டிரான்ஸ்வர்ஸ் வே அண்ட் தென் லாங்கிடியூடினல் வே. லாங்கிடியூடினல் வே அப்படின்னா என்னன்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நெட்டலைகள்ல என்ன இருக்கும்னா, இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரி இறுக்கங்கள்னா அது மூவ் ஆகும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நெருக்கமா மூவ் ஆகும், மீதி இடத்துல வந்து தளர்ச்சிகளும் இருக்கும். இந்த அந்த வேவ் மூவ் ஆகுது இல்லையா, ஒரு ஒரு அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த வேவ் அந்த பார்ட்டிகல்ஸ் இடையிலான மூவ் ஆகுற இந்த வேவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம அடுத்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி அளவுகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்றேன், திரும்பி ரீகால் பண்றேன். சவுண்ட் அப்படின்னா என்னன்னா வைப்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் இந்த ஊடகங்கள் வழியா மட்டும்தான் நம்ம வந்து சவுண்ட் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஊடகங்கள் திட திரவ வாயு ஊடகங்கள் மூலியமா தான் இந்த சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம, இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான், இந்த சவுண்ட் வேவ்னா என்ன, நெக்ஸ்ட் வந்துட்டு லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, இது எக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எக்கோனா என்னன்னா, இந்த சவுண்ட் வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இப்ப பேசுறேன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கே கேக்குது அப்படின்னா தான் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், எக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ரொடியூஸ் ஆகுறதும் ரிசீவ் ஆகுறதையும் பார்த்துருக்கோம். இதனால வர எப்படி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணி இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. வெற்ற இடத்துல கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சவுண்ட வந்து கேட்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஊடகம் இருந்தா மட்டும்தான் இது வந்து
நம்மளால சவுண்ட் வந்து கேட்க முடியும். இப்போ நீங்க வந்து சாட் எனேபிள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட்ல வந்துட்டு நீங்க டைப் பண்ணி கேட்டுக்கலாம். புரிஞ்சதா பாடம் வந்து தெளிவா புரிஞ்சதா? ஏதாவது ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இது 10th சயின்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம் இல்லையா, இதே டைமிங் தான், ஆல்டர்னேட் டேஸ்ல வரும் ஓகேவா. இதோட வெட்னஸ்டே இதே டைமிங் 7 to 8 வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் இருக்கும், அது வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டா டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஜமுனாங்கிற 7 o'clock, கரெக்டா 7 o'clock ஜாயின் பண்ணிடுங்க. லேட்டா வந்தீங்கன்னா நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம், அப்புறம் உங்களுக்கு புரியாம போயிடும். நான் காமிச்ச வீடியோ எல்லாம் தெளிவா இருந்ததா உங்களுக்கு? ஓகே, சோ இந்த எழுதியிருக்க நோட்ஸ் வந்து இந்த மைண்ட் மேப் வந்து எழுதிக்கோங்க, ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னா ஓகே. ஒரு தடவை என்ன பண்ணணும், அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் எடுத்த வரைக்கும் அந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அது வரைக்கும் புக்கில் இருக்கிறத ஒரு தடவை படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா, நான் திரும்ப ரீகால் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால ஜஸ்ட் ஒன்ஸ், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், அதுக்காக வெப்ல வரலாம். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் அடுத்தடுத்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இதை ஒரு தடவை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதோட சயின்ஸ் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே ஓகேவா, நாளானைக்கு தான், ஆல்டர்னேட் டேஸ்ல வரும் 10th சயின்ஸ் ஓகேவா. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.